ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به إلى آخر صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகின்றேன். ஈருலக தூதர் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாயி தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், இமாமீன்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் மனிதர்களின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத் என்றென்றும் பொழிந்து கொண்டே இருக்குமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய பயானாக இருந்தாலும் சரி, வேற எந்த பயானாக இருந்தாலும் சரி, சப்புகளை நெருக்கி உட்கார்ந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் பின்னடைவு உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா பின்னாடி யாரும் வரவங்க தாண்டி வர வேண்டியதா இருக்கும், தாண்டி வந்து அவங்களுடைய சும்மா போயிடும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் உலகத்தில் காணலாம், எந்த ஒரு துறையாக இருந்தாலும், எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அதற்கு ஆதாரம் காட்டாமல், அதற்குன்னுடைய ஒரு தகுதியை காட்டாமல், அதுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கிரேடு காட்டாமல் யாரும் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது ஒரு கொலை குற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு திருட்டு குற்றமாக இருந்தாலும் சரி, இன்று நாம் பார்க்கலாம் கோர்ட்டிலே உட்கார வைத்து அதுக்கு இரண்டு சாட்சியாளர்களை வைத்துதான் கேள்வி கேட்பார்கள், இவர்கள் இந்த குற்றத்தை செய்தாரா, இந்த தவறை இவர்தான் செய்தாரா, அந்த பதில் கொடுக்கக்கூடிய ஆளும் நம்பிக்கையான ஆளாக இருந்தா என்ன பண்ணுவாங்க, மாட்ட அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு ஆதாரம் தேவைப்படுகிறது. இவர் இந்த தகுதி உடையவர் தானா, அப்படி இருந்துச்சுன்னா தலையில ஒரு தொப்பி இருக்கணும், கையில ஒரு லத்தி இருக்கணும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. அப்படி எந்த அடையாளம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும், இந்த அடையாளத்தை அன்புள்ள மனிதர்களும் எதிர்பார்த்தார்களா, அதை பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். நபிமார்களுக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் எது என்று கேட்டால் மொஜிஸாத் என்று சொல்வார்கள் அறிவியலே. மொஜிஸாத் என்று சொன்னால் அற்புதம் என்று அர்த்தம். ஒரு நபிமார் என்று சொன்னால் அவர்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை என்ன நிகழ்த்தி காட்டணும், ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செஞ்சு காட்டணும், யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டணும். அதுக்கு பேர் தான் அறக்கிறது மொழிசார், அற்புதம். அது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அன்றும் அப்படிதான், இன்றும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அப்படிதான். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு ஒரு மொழிசாத்தை கொடுத்திருக்கான், பல மொழிசாத் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கான். அதில் ஒரு மொழிசாத் என்னென்று கேட்டால், அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு தடியை கீழே கொண்டாரு சொன்னதாக மாறிடும், பாப்பாக மாறிடும். நம்ம குர்ஆனிலும் கேட்கிறோம், ஹதீஸிலும் கேட்கிறோம், இந்த ஒரு உருவ மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொழிசாத்தை அல்லாஹ் மூசாலைக்கு கொடுத்திருந்தான். ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு மேஜிக் பண்ணி காட்டணும், ஏன் மூசாலைக்கு வேற விதமாக கொடுத்துருக்கலாமே, ஏன் குச்சி தூக்கி போட்டு பாம்பா போனோம் அப்படின்னு கேட்டா, மூசாலைத்தனுடைய காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம், அந்த இருக்கக்கூடிய மக்களுடைய மனசித்தனை எப்படின்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஒரு காலம் மேஜிக்குடைய காலம், அது மாய காலம். யாராவது ஒரு ஒரு மனிதர் அற்புதம் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க, அதாவது ஏதாவது மேஜிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மேஜிக் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில
ஒரு பெரிய ஒரு மேஜிக் எடுத்து காட்டணும் ஐயா, அப்பதான் அவர் நம்பி நம்பிடுவாங்க. நிச்சயம் எல்லாரும் பண்ற மாதிரி இவரும் பண்ணாமா அவரும் மாட்டாங்க, நபியும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மொழிதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படின்னா இதை பத்தி நம்ம குர்ஆன் சரீஃப்ல பார்க்கிறோம், திருமணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் குச்சி தூக்கி கீழே போட்டு பாம்பா வர முடியுமா, நிறைய பேருக்கு தான் அவரை கத்த முடியும் சொல்லிட்டு ஒரு போட்டியை ஏற்படுத்துகிறான். அந்த போட்டியில நிறைய சூரியக்காரர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா மேஜிக் மேன் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி குச்சி கீழே போடுறாங்க, அதே மாதிரி என்ன பண்றாங்க, குச்சி கீழே போட்டு பாம்பா மாத்துறாங்க. சில பேர் கயிறு கீழே போட்டு பாம்பா மாத்துறாங்க. அப்போ வெளியில கூடிய மக்கள் பாக்குறாங்க, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை தான் செய்யறாரு, இவரும் அதை தான் செய்யறாரு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பொய்யரா? அப்போ இவர் வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மனிதன மௌஜிஸா செஞ்சு காட்டாரு, மேஜிக் செஞ்சு காட்டாரு அப்படின்னு நபியா அப்படிங்கிற யோசிக்கும் பொழுது அப்புறம் அந்த பாம்பு என்ன தொடர்ந்து இரவனுடைய முகத்து போய் பிடிக்கும் போது இரவனுடைய பயந்து நெடுங்கி அவனுக்கு அதை எழுதப்படுது, அவருடைய வரலாறு எழுதப்படுது. பிறவனுக்கு அதற்கு முன்னாடி வரைக்கும் எந்த நோயுமே இல்லை, பிறவனுக்கு எந்த நோயுமே இல்லை. இந்த பாம்புடைய அந்த திகளை பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா டிசென்ட்ரி ஆயிடுது. என்ன ஆயிடுது? டிசென்ட்ரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுது பிறவனுக்கு. அது அந்த வயிற்றுப்போக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் பிறவனுக்கு இருந்தது, ஏன்னா அந்த அளவுக்கு பயந்து அந்த பாம்பை வந்து. இது வரலாறு எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம். எதுக்கு சொல்றாங்க கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் ஒரு மாய காலம், அந்த இடத்துல மாயம் இருந்தாதான் வேற ஆட்களை விட ஒரு சிறந்த ஒரு ஆளு, இவர் அல்லாஹ்விடத்துல இருந்து அனுப்பப்பட்டவரு, இவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொல்லுவாருங்கிற நம்பிக்கை பண்ணுவோம். அந்த மக்களுக்கு வருங்கிறதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்னா குச்சி கீழே போட்ட பாம்பா மரக்கூடிய அந்த மொழிதாத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருந்தாங்க. இரண்டாவது ஒரு நபியை சொல்லணும் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கும் இதே போன்ற ஒரு மொழிதான், வேற மொழிதான். என்ன மொழிதான்? அவருடைய கையால் யாரை தடவினாலும் அவருக்கு என்ன நோய், ஷிபாவாயிரும். ஏன் கையால் தடவக்கூடிய நோயை ஷிபாவாக்கக்கூடிய அந்த குதிரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மொழிதான் கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் மருத்துவ ரீதியிலே ரொம்ப பிரபலமான ஒரு காலம். மருத்துவமே அன்னைக்குதான் பண்ணுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் அதிகமா உருவாகுது. இந்த அக்குபச்சர் எல்லாம் சொல்லுமா இல்லையா, அதெல்லாம் அப்புறம் தான் பண்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்தே உருவாகுது. அப்ப அந்த இடத்துல மூணே மூணு பிரச்சனையை மட்டும் சரி செய்யவே முடியாது. அதாவது சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட், அதாவது பிறவி குருடாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், குஷ்டம் நோய் கொண்ட ஆட்கள், இந்த மூணு பேருக்குமே வந்து அந்த மருத்துவர்களால இருக்க முடியாது, சரி செய்ய முடியாது. இது ஒரு மருத்துவருக்கு இயலாத ஒரு பழக்கமாக இருந்துச்சு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த மொழிதாத்தை கொடுக்குறான். எப்படி கேட்டா, கண்ணு பிரிவிலேருந்தே இருக்காது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவர் கண்ணுல தடவினாருன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கண்ணை போய் தடவினாருவான், கண்ணு நல்லா நன்றாக தெரியக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவங்க சொன்னா ஈசா கையும் தடவுறது மூலமா ஆகி வச்சிருந்தான். இரண்டாவது குஷ்டநோய், யாராவது குஷ்டநோய் சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒரு தடவை தருவாங்க. அந்த நோய் என்ன ஆயிரும், மாத்திரை கிடையாது, அந்த அறுத்து இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தடவை தருவாரு என்ன ஆயிரும், கையும் சரியாயிரும். மூணாவது, யாரும் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வரலாம், அல்லாவுடைய நோக்கத்தை வச்சு தடவுவாரு, உடனே அந்த நோயும் ஆயிரும், ஷிபாவாயிரும். அதனாலதான் அதாவது மூத்தானவர்கள் உயிர் பிழைக்க வைக்கிறார், உயிர் பிழைக்க வைத்தவர் அப்படின்னு சொல்லி ஈசாலை பத்தி எழுதுவாங்க. மூத்தானவங்க சொன்னா சீரியஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு பேஷன், அதாவது மூத்தாயிரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேச கூட என்ன வரலாம், ஈசாலை தரம் தடவி குணப்படுத்திடுவார். அப்ப எல்லா மருத்துவர்களை விடவும் ஒரு சிறந்த மருத்துவர் இவரு. சிறந்த மருத்துவர் சொன்னா மருத்துவ கலைஞர் அல்ல, அல்லாஹ் அவருக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறான், அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற காட்டுறதுக்காகத்தான் அல்லாஹ் பண்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த மொஜிஸாத்தை கொடுத்துருந்தான். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொஜிஸாத், இப்ப எல்லா நபிமார்களுக்கும் மொஜிஸாத்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கப்பட்ட மொஜிஸாத் என்ன, அந்த மொழிதாத் தான் இன்னைக்கு நம்ம கையில் விளங்கக்கூடிய குர்ஆன். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேஜர் மொழிதாத். இதுதான் இன்னொரு மொழிதாத் இருக்குது, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலாவை கலந்தாங்க அப்புறம் நிலாவை சேர்த்தாங்க அப்படிங்கிறது. அதை விடவும் ஒரு பெரிய மொழிதாத் என்னன்னு கேட்டா, ஒரு அற்புதம் என்று கேட்டா குர்ஆன் ஷரீப்.
இந்த குர்ஆன் ஷரீஃப் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த பெரிய மொஜிஸா. சரிங்களா? இந்த குர்ஆன் ஷரீஃப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீச் பண்ணுறது இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா சஹாபாக்கள் சொல்லி கொடுத்து இந்த குர்ஆன் எங்கெங்கெல்லாம் போகுதோ அவங்கவுங்களே அவங்க வீட்டுக்கு வந்து நினைக்கலாம், குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மொஜிஸா. அதாவது கியாமத் நாள் வரைக்கும் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா அமையறதுக்கு அல்லாஹ் பண்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஷரீஃபை பண்றான் தெரியாது. தஜ்வீத் நிலை தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்படி குர்ஆன் தஜ்வீதோட தான் ஓதணும். சரி, இந்த குர்ஆனை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொன்னா இந்த குர்ஆன் எப்படி நம்ம இடத்துல வந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த குர்ஆன் கடந்துச்சு, அதை பத்தி தான் இன்ஷா பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது அடைந்த பொழுதுதான் நபித்துவம் கிடைக்கிறது. எப்படி இந்த நபித்துவம் கிடைக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அப்படின்னு ஒரு மலக்கம் வர்றாரு, வராரு. அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, நபியே நீங்க ஓதுங்க, நான் சொல்றத படிங்க, நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லி நீங்க படிங்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டீச்சிங் கொடுக்கப்படுது. இந்த குர்ஆன் ஷரீஃபை பத்தி டீச்சிங் கொடுக்கப்படுது. இன்னைக்கு நம்ம மதரசா பள்ளிவாசல ஆரம்பிச்சதுக்கு போறோம் இல்லையா, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம் வந்து குர்ஆன பத்தி ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு. புகழக்கூடிய மனதில் தக்க வைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பண்றான், ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த குர்ஆன் ஒரேடியா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் சொல்லி ஒரு புக் கிடைச்சிச்சு. மூஸா அலைஹிஸ்ஸலாம்க்கு தௌராத் ஒரு புக் கிடைச்சிச்சு. வருடங்களாக அந்த நேரத்துக்கு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சில 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 சட்டங்களாக 23 வருடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய காலம் வரை குர்ஆன் ஷரீஃப் இறங்கிட்டே இருக்கு. அது கம்ப்ளீட் ஆகுது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு எப்படி குர்ஆன் ஷரீஃப் கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டா, இருந்த அதாவது முதல் கலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பண்றாங்க, ஹிஜ்ரி 12 ஒரு போர் ஏற்படுது. அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபா ஆயிடுறாங்க. கலீஃபா ஆனதுக்கு பிறகு ஹிஜ்ரி 12 ஆண்டு ஒரு போர் நடக்குது. இந்த போர் என்ன போர்னு கேட்டா, இந்த போர் எதனால ஏற்பட்டுச்சு, இந்த போரோட பேர் வந்து யமாமா. அதாவது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல ஹிஜ்ரி 12 ஆண்டு ஒரு போர் நடக்குது. அந்த போருடைய பெயர் யமாமா. இந்த யமாமாங்கிற போர்ல 70 சஹாபாக்கள், அதாவது எப்படிப்பட்ட சஹாபாக்கள், ஹாஃபிளான சஹாபாக்கள், குர்ஆன் முழுவதும் மனதில முழுதுமா நிரப்பிய அந்த ஹாஃபிளான சஹாபாக்கள் பண்றாங்க, ஷஹீதாகிறாங்க. இந்த போரியை ஏற்படுச்சு முசைலமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தான் கடைசி நபி, நான் தான் கடைசி நபி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்ல. அப்படி ஒரு நபி வருவதா இருந்தா, அவருக்கு நபியா இருக்கிறதா இருந்தா உரத்து சொன்னாங்க அது உமராக இருக்கும், ஆனா கடைசி நபி யாரும் இல்ல. இன்னொரு சொல்லும் போது சொன்னாங்க, அந்த எனக்கு பிறகு இன்னொரு நபி வராது சொன்னா அவர் யாரா இருக்கலாம், அழகிரி இருக்கலாம், ஆனா எனக்கு பின்னாடி எந்த நபியும் இல்ல. அடுத்த ரசூல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தான் ரசூலே. ஏன்னா அதுக்கு விளக்க கொடுக்கும்போது எப்படி சொல்றாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தமுர் ரசூல், காத்தம்ங்கிற அரபி வேர்க்கு என்ன அர்த்தம்னா முடிவு அப்படின்னு அர்த்தம். அதாவது பேக்கு ஜபர் வச்சு சொன்னா காத்தம் அப்படின்னு சொன்னா முடிவுன்னு அர்த்தம்.
இருந்து தாக்கு கசர் வச்சு சொன்னா, அதாவது ஜேல் வச்சு சொன்னா ஹாத்திம் அர்த்தம். ஹாத்திம் ஒரு ரசூல் சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர்மார்கள் மோதிரம் அப்படின்னா முத்திரிடப்பட்ட ஒரு நபையை தவிர கடைசி நபி இல்ல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்த நம்ம தன்னை தானே ரசூல் அப்படின்னு சொல்லி தன்னை தானே நபிய சொல்லி குலாம் மிர்சா அகமது காதியனி பேசுறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும். தெரியாதவங்களுக்கு இருக்க எடுக்க இந்த குலாம் மிர்சா அகமது காதியனுக்கு அல்லாஹ் எப்படி ஒரு முகத்தை கொடுத்தானா, எல்லா நபிமார்களும் இறந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அங்கேயே இறக்கணும். எல்லா நபிமார்களும் எங்க வஃபாத் ஆகிறார்களோ அங்கேயே இருக்கணும், கபரை போச்சிருவாங்க. இந்த குலாம் மிர்சா அகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல தான் இறந்தார், அதாவது வஃபாத் ஆகிறாங்க. வஃபாத் ஆனதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு வீடு தான் ஆயிடுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா ஷரீஃபா மாறிடுச்சு. இந்த குலாம் மிர்சா அகமது காதியன் அல்லாஹ் எங்க விதமா கொடுத்த போது அதே மாதிரி என்ன மாதிரி போயிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி முஸ்லிமாவும் சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணும், ஏன்னா இஸ்லாம் பண்ணிடுவான் வணிகளை செஞ்சிருவான், இஸ்லாம் பண்ணிடுவான் வணிகளை செஞ்சிருவான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, முஸ்லிம இடத்துல போர் நடக்குது. முஸ்லிம கேன்வஸ் பண்ணி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல போர் நடக்குது, அந்த போர்ல 70 சஹாபாக்களே இறறாங்க, ஷஹீத் ஆயிடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்க வராது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு யோசனை ஏற்படுது, நம்ம இப்படியே ஹிபுதான அதாவது ஹாபிதான எல்லா சஹாபாக்கள் அதாவது குர்ஆன் ஷரீஃப மரணம் செஞ்ச எல்லா சஹாபாக்களும் இப்படியே ஷஹீத் ஆயிட்டாங்கன்னா நாளைக்கு குர்ஆன் ஷரீஃப் பண்ணிடும் தெரியாத ஒரு நிலைமை ஏற்படுறோம். இன்னொன்னு உச்சரிக்கிற விதம் வேற மாதிரி மாறிடும், குர்ஆன் ஷரீஃப உச்சரிக்கக்கூடிய விதம் வேற மாதிரி மாறி போயிடும் சொல்லி நிறைய விஷயங்களை பத்தி அபூபக்கர் இல்லாட்ட உமர் இல்லாட்டாலும் டிஸ்கஷன் பண்றாங்க. டிஸ்கஷன் பண்ணி முடிச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யறதா, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத விஷயத்த என்ன ஆயிரும், பிதாயத் ஆயிரும். அன்னைக்கு போன வாரம் சொன்ன பிதாயத் நவானி, பிதாயத் ரெண்டு வகை பிரிப்பாங்க, ஒன்னு பிதாயத் ஹசனா இன்னொரு பிதாயத் சையா. போன வாரம் ஜும்மால சொன்ன இந்த ஜும்மா இந்த இமாம் ஹுத்பால ஏறி உட்கார்றது அதாவது இரண்டாவது பாங்கு கொடுக்கறது இதெல்லாம் என்னது பிதாயத் ஹசனா. அதனுடைய முஸ்லிம் என்ன சொல்றாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விட்டு போனதுக்கு அப்புறம் கெடுதல் தரக்கூடிய எந்த விஷயத்தை நம்ம சொல்லல, நம்ம ஒரு சொல்லல, இது இல்லாம போயிட்டா என்ன ஆயிடும், மக்களுக்கு ஒரு வேதம் ஏற்பட்டுரும், குர்ஆன் ஷரீஃப் கரெக்டா கிடைக்காம போயிடும். அதனாலதான் சொல்றேன் சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து டிஸ்கஷன் பண்றாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்றாங்க, சரி அந்த ஒர்க்கை நான் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஒன்றுபடுத்தணும். அப்ப நம்ம கூட எழுதுற ஆட்கள் இருக்காங்க இல்லையா,
எழுதி வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய எல்லா ஷீட்டையும் எல்லா ரெக்கார்டையும் எடுத்துக்கிட்டு ஒப்படைக்க சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய செய்துக்கும் சாபித்து செய்துக்கணும் சாபித் அப்படின்னு சொல்லக்கூடிய சகாபிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா செய்துக்கணும் சாபித் சொல்லக்கூடிய சகாபி அப்பவே நல்ல எழுது தெரிஞ்சவரே, படிக்க தெரிஞ்சவரே, நல்ல மெமரி கெப்பாசிட்டி உள்ளக்கூடிய ஒரு சகாபி. அப்ப அந்த சகாபிகிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் செய்து கொண்டு சகாபித்தோ தன் கூட இருந்த எல்லா சகாபங்களையும் கூப்பிட்டு இப்படி யார் யாரெல்லாம் ரசூசல்லாசிமா சொல்லும் போது நான் ஆயிட்டு கேட்டிருந்தீங்களோ, யாரெல்லாம் ரசூசல்லாசிமா சொல்லும் போது நோட்ஸ் எடுத்திருந்தீங்களோ அவங்கள கொண்டு வாங்க சொல்லி ரசூல இது செய்து கொண்டு சகாபித்தோ சொல்றாங்க. அப்ப செய்து கொண்டு சகாபித்தோத்தாளத்துல எல்லாம் ஒப்படைக்கப்படுது. அப்ப செய்து கொண்டு சகாபித்தோத்தாளமும் எல்லா சகாபங்களையும் வச்சு எப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இன்னைக்கு சிடி இப்படி உள்ள கனெக்ட் பண்ணிட்டு நம்ம குரானை சில பேர் ரெடி பண்ணுவாங்க எப்படின்னா குரான் ஷரீஃப் கேசட் ஓடிட்டு இருக்கும். இந்த பாதிய பரிமாதிரியா தெரிஞ்ச குரான் ஓடுவாங்கன்னா அந்த கேசட் ஓதிக்கிட்டே ஓதி பார்த்துட்டு தப்பு வரும்போது அந்த கேசட்டை இந்த தப்பு குட்டு மேட்சிருக்கவங்க மார்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி சகாபாக்களோட காலத்துல செய்து கொண்டு சாபித்தாங்க இந்த குரான் ஷரீஃப்ல ஒன்றுபடுத்திட்டு இருக்க பொழுது சகாபாக்களை குரான் ஷரீஃப் ஓத சொல்லுவாங்க. சகாபாக்களை குரான் ஷரீஃப் ஓத சொல்லுவாங்க. அப்புறம் சகாபாக்கள் குரான் ஆயிட்டு ஓதும் போது கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா கன்ஃபர்ம் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா பதிவு பண்ணி ஒரு ஒரு பல்ச்சாக ஒரு பெரிய ஒரு பண்டல் மாதிரி குரான் சீக்கிரம் பண்றாங்க, ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி உமர்கள் அதாவது அபுபக்கர்கள் இருந்துச்சு இருந்துச்சு பிறகு அபுபக்கர்கள் எல்லா தலைமையோட சகிதானதுக்கு பிறகு உமர்கள் எல்லா தலைமையும் ஹரிபாச்சிலே இருக்காங்க. உமர்கள் எல்லா தலைமையோடைய ஆட்சிகள் பாதுகாக்கப்பட்டுச்சு. உமர்கள் எல்லா தலைமையும் யார்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹிடைய மனைவி உமர்கள் எல்லா தலைமையுடைய மகன் ஹப்சா எல்லா தலைமையிட்ட இது ஒப்படைக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்துட்டாங்கோ அந்த குரானை பத்தி விளங்குறதுக்கோ மகரஜ் இல்லாம போயிடும், அதாவது உச்சரிப்பு சரியில்லாம போயிடும், அந்த குரானோட ஆயத்தை சரியில்லாம போயிடும் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு காலத்துல ஏற்படுது. உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு காலத்துல அதிகமான முஸ்லீம்கள் பரவுறாங்க. நிறைய பேருக்கு குர்ஆன் ஷரீஃப் கொடுத்து விடுறதுக்கு ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்குது. அப்ப உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா ஸைது இப்னு சாபித் ரலி அல்லாஹு அன்ஹு கிரேட் கிரேட் தங்களையும் அந்த பதிச்சு அந்த பதிச்சு எடுத்து வர சொல்லி ஹப்சா ரலி அல்லாஹு அன்ஹு சொல்லி ஒரு சஹாபி அனுப்புறாரு. அது வந்ததுக்கு அப்புறம் பாக்குறாங்க உருவான ஒரு விதம். இப்படி பல தியாகங்களுக்கு பிறகு கடைசி குர்ஆன் தான் இந்த குர்ஆன். ஆனா இந்த குர்ஆனை தொட்டு ஓதக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த குர்ஆன் ஷரீஃபை சரியான முறையில் ஓதக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த குர்ஆனை விளங்கக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்னு கேட்டா கணிசமான பேர் தான், ரொம்ப குறைவான ஆட்கள் தான் பண்றோம். இன்னைக்கு குர்ஆன் ஓதக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். ஏன் இந்த குர்ஆன் ஷரீஃப் நம்ம ஓதுறோம்? ஏன் இந்த குர்ஆன் ஷரீஃப் இவ்வளவு ஒரு ஊர்ஜிதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டா இதுக்கு ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி குடிச்சிடறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருவர்களும் மௌத்தானதுக்கு பிறகு ஒவ்வொரு திருமகளும் இறந்ததுக்கு பிறகு அவருடைய ஜனாசாவை வச்சு பண்ணுவாங்க, கபருக்கு அனுப்புவாங்க. அப்ப கபர் தஃபன்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இரண்டு மலக்குமார்கள் பண்ணுவாங்க, அவங்க இடத்துல வருவாங்க. இந்த இரண்டு மலக்குமார்களும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த மனிதனை ரூ கொடுத்து எழுப்பி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்க மர் ரப்புக்க, அவங்க கேட்கக்கூடிய அந்த ப்ரொஃபசர் கேட்கக்கூடிய பதில கேள்வி என்ன ஃபர்ஸ்ட் மர் ரப்புக்க, இவனால நீங்க வாழ்ந்தீங்களா இல்லையா, வாழ்ந்து இப்ப வந்து இந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு வந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கறாங்க மர் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார், நீங்க எல்லாம் வாழ்ந்த யார் உன்னை ரப்பாக ஏற்றுக்கிட்ட, யார் உன்னுடைய ரப்பு சொல்லி கேட்கும் போது ஒரு முக்மீன் சொல்வாரு ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு யாரு அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டாவது மண் நபியுக்க, உன்னுடைய நபி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்வாரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்படுறோம். கேள்விப்படுறோம். அது ஒரு ஹதீஸ்ல தெளிவா தெரியுது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் அது தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி கபருக்குள்ள யாருமே இல்ல, ஒரு கபரு இருட்டா இருக்கக்கூடிய ஒரு கபரு, அந்த கபர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை அப்படியே கிராஃபிக்ஸ் வந்து நிற்கும். அப்போ அந்த இடத்துல கேட்பாங்க, நம்ம மௌத்தா முக்மின் தான் இது யாரும் தெரியுதா அடுத்து கேட்பாங்க. உடனே அந்த முக்மின் சொல்றாரு, ஆ ஷஹாது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அது யார் தெரியுமா, நிச்சயமாக அல்லாஹினுடைய இறைவன் அவனை தவிர அவர் யாரும் இல்ல, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அவர் யார் தெரியுமா, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பேணி நிற்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தி கொடுத்தது தாடி இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணி பேணி வந்த ஒவ்வொரு சுன்னத்தையும் மட்டும் இருந்திருக்கணும். அப்படி இருந்தா தான் கடந்த நம்ம சொல்ல தெரியும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டு மூணாவது கேள்வி கேட்கப்படும், மாத்தியிலும் உன்னுடைய மார்க்கம் என்ன, நீ எதனுடைய அடிப்படையில வாழ்ந்த அப்படின்னு சொல்லி கேட்க போதோ சொல்லுவாரு, தீனி இஸ்லாம், என்னுடைய மார்க்கத்தை வந்து இஸ்லாமுடைய முறைப்படிதான் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. உடனே இந்த மலக்குமார் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பதில் சொல்லும் போதும், ஆமாமா நீ இதை சொல்லுவேன் நினைச்சேன் கரெக்டா தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மலக்குமார் சொல்லிட்டு வருவாரு. நாலாவது மலக்குமார் கேட்பாரு, மன்ன துருளுக்க எப்படிப்பா இவ்வளவு எல்லா விஷயத்துக்கும் கொஸ்டின் கட்டா ஆன்சர் சொல்லிட்டே வர, எப்படி பண்ண முடியுது, ஏன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு கேட்டது, குரவல் குரான் குரான் நான் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருந்தேன், நான் என்ன குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன், இந்த குர்ஆனை கொண்டு நான் ஈமான் கொண்டிருந்தேன், இந்த குர்ஆன் ஷரீஃப் என்ன சொன்னதுன்னு சொல்லி நான் நடந்துட்டு இருந்தேன், இந்த முழுக்க முழுக்க என்னோட வாழ்க்கையே குர்ஆன் ஷரீஃப் போல நடந்தேன், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்தை கேட்டு அறிஞ்சேன், எனக்கு அப்புறம் தெரிஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அல்லாஹ் அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் நான் விளங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பாதுகாக்கக்கூடிய ஒரு தளமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாக எது நினைக்கு சொன்னா நம்முடைய குர்ஆன் ஷரீஃப். அதனாலதான் இந்த குர்ஆன் ஷரீஃப் இப்படி ஒரு போர்டு எல்லாம் போட்டு இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இங்க ஓத வரோம்னு பார்த்தா ரொம்ப கம்மியான பேர் தான், இன்ஷா அல்லாஹ் வேற எங்கேயுமே வந்து குர்ஆன் ஷரீஃப் ஓதுறதுக்கு எல்லாருக்கும் மதரசா இருக்குது, எல்லா பள்ளியிலுமே மதரசாக்கள் இருக்குது, ஆனா பெரியவங்களுக்கு ஓதி தரக்கூடிய இடம் பார்த்தா ரெண்டு மூணு இடம் தான் இருக்கு கோயம்புத்தூர்ல. அதுவும் ஓதி கொடுக்கக்கூடிய ஆள்கிட்ட மஹரஜ் இருக்குமா தஜீத் இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். ஓதி கொடுக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட தஜீத் இருக்குமா மஹரஜ் இருக்குமா, தஜீத் மஹரஜ் என்ன சொல்றேன், தஜீத் இருக்குமா மஹரஜ் இருக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். யார் யார்ட்டையுமே அவ்வளவு சீக்கிரம் தஜீத் மஹரஜ் தான், இமாம்கள் அதி இமாம்கள் இருக்காது தஜீத் மஹரஜ் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இந்த பள்ளியில ஒரு தஜீத் நல்ல ஓதக்கூடிய மஹரஜ் தெரிஞ்ச ஒரு இமாம இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம அவர் மூலியமா நிறைய பயன்பெற்றுக்கணும், ஓத தெரியாத நிறைய பேரு அவர்கிட்ட ஓதி கத்திக்கணும், ஓதுறோம் அப்படிங்கிறதுக்கு எந்த வயசும் இல்லைங்க, சின்ன வயசுல கொண்டு போய் தான் மலசா பக்கம் செலுத்தணும், ஒரு 14 வயசு ஆயிடுச்சா மலசா பக்கம் எட்டி பார்க்க கூடாது அப்படிங்கறதுலாம் கிடையாது. எந்த வயசுலயும் குர்ஆன் ஷரீஃப் ஓதத்தவே ஓதலாம், ஓதிதான் ஆகணும், ஓதனாதான் நாளைக்கு கபர்ல கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும், இல்ல சொன்னா கபர்ல கிடைக்கும், அதான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பெரியவங்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் குர்ஆன் ஷரீஃப் வெக்கம் இல்லாம, அதாவது வெக்கப்படக்கூடிய அவசியமே இல்லை, இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் எந்த வயசுல ஓதணும் இந்த வயசுல போய் ஓதணும் அதுதான் நினைப்பாரு, அப்படியே நம்ம திங்க் பண்ணவே வேண்டாம், ஊருக்காரங்க நினைப்பாங்க திங்க் பண்ணவே வேண்டாம், அந்த மாதிரி திங்கிங் கொடுக்க யார் தெரியுமா, ஷைத்தான் ஷைத்தான் தான் என்ன பண்ணுவான், வயசுல பெரியவரை இருக்கிறோம் அவர்கிட்ட போய் ஓதுறது, ஒரு 14 வயசு 25 வயசா தான் சின்ன ஒரு 25 வயசு ஆயிடுச்சு வேலைக்கு போற இவர்கிட்ட போய் எடுத்து ஓதுறது அப்படிங்கிற சிந்தனையில ஷைத்தான் தான் விடுவான், நீங்க அப்படி வந்துச்சுன்னா அவங்களே நினைச்சதான் சொல்லிட்டே இருந்திருக்கேன். குர்ஆன் ஷரீஃப் ஓத வந்து பல பல வந்துருங்க. சரி நான் சொன்னேன் தஜீத் மஹ்ரஜ் அப்படின்னு சொன்னேன், தஜீத் மஹ்ரஜ் நடத்துறீங்களா, குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்லும்போது வர்த்தில் குர்ஆன தர்த்தீலா, நீங்கள் குர்ஆனை ஓதும்போது தர்த்தீலா ஓதும், அப்படியே சிறுக சிறுக எப்படி ஓதணுமோ அதை நிறுத்தி நிதானமா எந்த இடத்துல மறைச்சு ஓதுறோம் எந்த இடத்துல தெளிவுபடுத்தி ஓதுறோம் அப்படின்னு தெரிஞ்சு எழுத்து உச்சரிக்க முறையில பண்ணுங்க, குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பண்றான். வர்த்தில் குர்ஆன தர்த்தீலான்னு சொல்லி சொல்றான் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி போதுங்க அரபி அரபி மொழியிலே நீங்க ஓதி பழகுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. சரி தஜீதுக்கும் மஹ்ரஜுக்கும் சின்ன உதாரணம் சொல்றேன்,
ini kita mana hari berdua ke hari ini sura teri dah lihat koran cepat cepat naal sura mas teri urun dua sura pulau urun dua sura pulau urun dua binasa se urun yang urun kaki tak paham teri ana ada kul abis itu sura kita tinggal kul hu allah pulau urun dua anda kul hari ini teri muncul mana kul urun dua kita berfalat kul hu allah wahai de kul urun dua binasa semua arah ini kul urun cuma sah pergi nalar kul urun cuma nalar sah pergi nalar adalah graf apa yang sudah pergi orang itu, adalah orang itu yang pergi itu. Kul apa yang cerita nabi ini yang solingnya, huwa, amen, Allah, amen Allah, ada Allah di mana? Ahad apa yang jadi Rasulullah Sallallahu Alaihi Wasallam tahu kita cerita. Apa anda itu mau ini kemana? Kul, kul, naruhan kulun cerita sah pergi. Kul apa yang cerita wudhu apa yang jadi ada. Apa ini bucirik berita mana kita cerita kemana? Orang cerita wudhu mana? Mata mana kemana? Terus kemana? Bukan bagla. Bukan pada pelik orang itu, anak ucapan itu correct time kerana, boleh terus melalui arah itu boleh kita mana, kuriya. Ini kurang lebih orang itu udar mana, renta udar mana, normal orang mana, basic production sura. Yang mana sura orang, beri orang lepas nama, ama, time orang lepas la, la, nama orang lepas la. Yang mana sura orang, pasti yang itu urus bishit itu segera dengan orang, kalau pun sutama macam ko. Kalimun abang kita hari ini mana, nara tu, nama panasnya nara tu. Kalimun ni hari masa tu, kalimun ni yang solat matang. Kalimun ni nara tu, nara kita naik ini nara tu. Kalimun ni nara tu, naik apa nara tu? First day ni naik itu macam mana nara tu? Enaknya apa? Naik itu macam mana nara tu? Nama yang mana kita nara? Kalimun. Manusia itu mana macam mana? Udar mana? Ikan bisnya rapi kalau di surah itu leh, Allah first pasti ada pada surah. Adanya ikan bisnya rapi kalau di khanak. Khanak ni yang tu sunnah Allah panikah. Panik sih kira orang biar suli bodohnya nara tu. Anda tu lah, nama makhluk mana orang tu? Yang korang bismi roti kalau di halak abing orang tu, ani cik ini orang perasa lagi orang tu. Yang inno le, bishia mana orang tu? Rambo garut pak orang bishia, anda khayeb ya, seria gamani kiam orang tu. Anda khayeb ya, seria gamani kiam. Yang korang bismi roti kalau di halak orang tu, saving senjik ini orang perasa kalau orang tu orang tu. Apa ni? Uur yang itu ni mana orang? Artem hari tu orang. Inno shanta solna, uru pesh marna orang. Adalah sabar sendiri pesuruh mana leh? Aduh, umno marah atau mana? Udar mana? Alhamdulillah, Rabbil alamin surah itu. Adalah ini di nasirat al mustaqim, sirat al ladina an amtari. Adalah an amtena Allah surah. An amtena Allah pada nama surah. Nih, apa ni mesti harun pelita ya? Agar boleh balik, boleh ni mesti balik kat orang orang. Adalah an amtena surah kuli sabar itu tu. An am tu boleh jadi mana? An am tu apa jenah? Naa yari yari lala, arul pun jenah. Naa yari yari lala bersih juga lah. Yari yari lala tak kurus juga lah. Agar punya mandi, punya punya ayah. Yang neerudi kat ayah nazar. Nama nallah lala lala, alhamdulillah percaya kerja de. Akal su kurir kurir yari yari berma rancu jenah. Nama mandi naya lah. Nara itu pun bersih jenah. Inno mana lah? Nusulim pun jenah insya Allah. Pulau tu berbina sekeliya. Pulau tu berbina sekurang lah. Kalau sih lebur, mina jinnati manas. Kalau sih kena lain orang. Minat cinta di mana? Alat itu kita.